கோவை மாவட்டம் பல்லடத்தில் இருந்து உடுமலைப்பேட்டை செல்லும் பாதையில் மேற்கே 18 கிலோமீட்டர் தூரத்தில் செஞ்சேரி மலை அமைந்துள்ளது. சூலூரில் இருந்து சுல்தான்பேட்டை வழியாகவும் அந்த மலைக்கு செல்ல பாதை வசதி உண்டு. தென்சேரி கிரி என்று பழம்பெயர் கொண்ட இத்திருத்தலமானது முருகக்கடவுள் அருள் புரியும் தலங்களில் முக்கியமானது. மந்திரகிரி எனவும் இம்மலைக்கு சிறப்பு பெயர் குறிக்கப்படுகிறது. இங்கே கோயில் கொண்டிருக்கிற ஆறுமுக பெருமான் மந்திராசல வேலாயுத மூர்த்தியாக விளங்குகிறார். தன்னை நினைப்பவரை காப்பாற்றும் மலை என்றும் மூலவரான இறைவனுக்கு மந்திராசல மூர்த்தி என்றும் திருப்பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அடிவாரத்தில் மலைப்பாளையம் என்னும் ஊர் உள்ளது. இங்கிருந்து 150 அடி உயரத்தில்தான் கோயில் அமைந்துள்ளது என்பதால் மிக எளிதில் சென்று விடலாம். அடிவாரத்திற்கு சற்று மேலே சந்தன விநாயகர் காட்சி தருகிறார். அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் சென்றதும் இடும்பனை தரிசிக்கிறோம். உச்சியில் கிழக்கு நோக்கி மந்திரகிரி வேலாயுத சுவாமியின் திருக்கோவில் துவங்குகிறது. கோவிலின் உள்ளே மூலவர் அழகு திருக்கோலமாய் விளங்குகிறார். ஆறுமுகத்துடன் வள்ளி தெய்வானை சமேதராய் காட்சியளிக்கும் அந்த அருட்பிரவாகத்தை மனமாற வழிபடுகிறோம். இங்கே உள்ள தனி சிறப்பு இவரின் 6 முகங்களையும் ஒரு சேர நாம் காண முடிகின்ற ஒன்றாகும். மேலும் மயில் வாகனமானது இடது பக்கம் தலையை வைத்திருக்கிற காட்சியையும் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் உள்ள முருகப்பெருமான் திருத்தலங்களில் சிலவற்றில் மட்டுமே இந்த தனித்துவத்தை நாம் காண இயலும். இடது பக்கத்து கரத்தில் சேவர் கொடிக்கு பதிலாக சேவலையே கொண்டுள்ளவர் இந்த செஞ்சேரி மலை இறைவன். அருணகிரிநாதரின் பக்தியுள்ளம் இந்த எழிற்கோலத்தைக் கண்டு பரவசமடைகிறது. அருணகிரியார் தனது பயணத்தின் போது இங்கு வழிபாட்டை முடித்து பின்னர் மேற்கு திசையில் உள்ள பொன்மலைக்கு சென்றிருக்கிறார் என்று அறியப்படுகிறது. கர்ப்பகிரக முன்வாசல் மண்டபத்தின் இருபுறமும் கல்வெட்டுகள் சில உள்ளன. தல விருட்சமாக கருணுச்சி உள்ளது. கர்ப்பகிரகத்தின் வெளியே உள்ள அர்த்த மண்டபத்தில் கிழக்கு நோக்கி வலதுபுறத்தில் விநாயகரும் பிரகநாயகி அம்மையும் இடதுபுறத்தில் கைலாயநாதரும் காட்சியளிக்கின்றனர். சுற்று வட்டாரத்து மக்கள் தங்களின் எதிர்கால பலன்கள் குறித்தும் துவங்கவிருக்கும் காரியங்கள் செவ்வேனே நிறைவேற வேண்டும் என்பது குறித்தும் இந்த செவ்வேல் கந்தனின் கோயிலில் பூக்கேட்டல் என்னும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். ஆறுமுக பெருமானின் திருக்கரங்களில் வலக்கையில் ஒன்றும் இடக்கையில் ஒன்றும் என பூக்களை வைக்கின்றனர். 5 நிமிடங்களுக்குள் வலக்கையில் இருந்து பூ விழுமாயின் எண்ணி வந்த காரியம் ஜெயமாகும் எனவும், இடக்கையில் இருந்து பூ விழுமாயின் அந்த காரியத்தில் ஈடுபட வேண்டாம் எனவும், நேரம் கடந்தும் பூ விழவில்லை என்றால் காலதாமதமாகும் எனவும் அர்த்தங்கள் இதற்கு இருக்கின்றன. திருக்கோவிலின் வடபக்கத்தில் சைலோதகம் எனப்படும் ஞான தீர்த்தம் சுனை வடிவத்தில் காணப்படுகின்றது. எந்த சூழலிலும் இந்த சுனை வற்றாமல் இருப்பது சிறப்புக்குரியது. அபிஷேகத்திற்கும் பூஜைக்கும் இந்த நீரையே பயன்படுத்துகின்றனர். தினமும் 4 கால பூஜைகளும் வைகாசி விசாகம், ஐப்பசி கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற சமயங்களில் சிறப்பு பூஜைகளும் விழாக்களுமாக இங்கு நிகழ்கின்றன. தையில் நடக்கும் பிரம்மோற்சவமும் தேர் திருவிழாவும் மிகுதியான பக்தர்களை இங்கு வரவழைக்கின்றன. செஞ்சேரி மலைக்கு மேற்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் விண்டு மலை உள்ளது. இதன் சக்தியின் வடிவமாக கருதி சக்திகிரி என்று அழைக்கின்றனர். திருமால் நின்ற திருக்கோலத்தில் இங்கு விளங்குகிறார். தேவர்களை காப்பதற்காக சூர பத்மனையும் அவனை தலைவனாக கொண்டிருக்கும் அசுரர்களையும் அழிக்க வேண்டிய சூழல் உருவானது. இதற்காகவே முருகக்கடவுள் தோன்றினார் என்பது பரவலாக அறியப்பட்டிருக்கும் வரலாறு. இந்த முருகனுக்கு துணையாக பரமசிவன் வீரபாகுவை அனுப்பினார். பார்வதியோ சக்தி வேலினை தந்தார். 1 கைக்கு சக்தி வேலும் மீதமுள்ள 11 கைகளுக்கு 11 ஆயுதங்களும் முருகப்பெருமானுக்கு தன் தாயாரால் இவ்விதம் வழங்கப்பட்ட பிறகு சூரபத்மனின் மாய சக்திகளில் இருந்து மீண்டு வர மந்திர உபதேசமும் செய்து வைக்கப்பட்டது. பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கேற்ப பரமசிவனார் முருகப்பெருமானை நோக்கி, நீ போகிற வழியில் பேரருளால் மலையின் வடிவமாக யாம் உள்ளும், உன் தாயின் வடிவமாக சக்திகிரி அங்கே தென்படும். அந்த கிரியில் சென்று 1 தினம் சிவந்தனையோடு தவம் செய்வாயாக. அங்கே வந்து மந்திர உபதேசத்தை உனக்கு செய்தருள்கிறோம் என கூறினார். அதன்படியே தவத்தை மேற்கொண்ட முருகனின் திருச்செவிகளில் மந்திரத்தை உரைத்து சூரபத்மனை வென்று வர தந்தையார் கட்டளையிட்டார். அப்படி அவர் கட்டளையிட்டது அந்த மலையில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பொருட்டே இந்த மலையில் மந்திராசலம் என பெயர் பெற்றது. இந்த மலையின் குகை ஒன்றில் யோக நிலையில் போகர் சில காலம் இருந்தார். அகத்தியர், வாமதேவர் முதலானோர் ஆசிரமம் அமைத்து அடிவாரத்தில் தங்கியிருந்தனர். பிரம்மன் தனது பாவம் நீங்க இங்கே நோன்பு கொண்டிருந்தான்.
போர் முடிந்து சூரனை வெற்றி கொண்ட நிலையில் திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையை மனம் முடித்து கொண்டு திரும்பி வரும் பொழுது முருகப்பெருமான் இங்கே தங்கினார் என்பவனை எல்லாம் தல புராணத்திலிருந்து நமக்கு அறிய கிடைக்கின்றன. இது மட்டுமின்றி இக்கோவிலில் ஒரு சுரங்கப்பாதையும் உள்ளது. அது இப்பொழுது மக்களின் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதை எந்த நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, இந்த சுரங்கப்பாதையின் இலக்கு அல்லது முடிவு எங்கே உள்ளது என்று எங்கள் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி. ஸ்டே கனெக்டட் வித் சண்டே டிஸ்டர்பர்ஸ்.